ஹலோ கைஸ், வெல்கம் டு டீம் தடிக்கரன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேமை ரிலீஸ் பண்ண ஒரு டாட்டா பஸ் மோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆன பஸ்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ரெண்டு பஸ்ஸு, அதாவது சேம் மாடல் தான், ரெண்டு பஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ஆக்சிடென்ட் பஸ் டைப், இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டு பஸ்லையும் என்னென்ன அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான். இன்னொரு பஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கரேஜ் போய்க்கிறேன். இன்னொரு நார்மல் பஸ் வந்து ஒரு அம்சம் கைஸ், என்னத்தில் நமக்கு நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு வண்டி வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டைப்பு. ஸோ இப்போ கேமுக்குள்ளே போய் இந்த பஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். இந்த வண்டியோட அனிமேஷன், லைட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்து முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக செகண்ட் பஸ்ஸை வந்து பார்த்துடலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு பஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, பச்சை கலர் வண்டி, அந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். வண்டியோட கேபின் எல்லாமே வந்து கவர் பண்ணிவிட்டு அனிமேஷன் கீ வந்து என்னென்ன அப்படின்னு வந்து சொல்கிறேன் கைஸ். ஸோ கேபினில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த டேஷ்போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாட்டா பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைடில் அந்த ஏதோ லிவர் மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் வந்து எப்படின்னு தெரில கைஸ், அதை நம்ம பட்டன் போட்டோம்னா அது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இடையில வந்து உங்களுக்கு இருத்தி அதையுமே வந்து காமிச்சிடுறேன். மிரர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ, கிளாக்கு, அந்த மாலை எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. அந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா வண்டி மூவ் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கிளாக்லேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஆக்சிலேட்டர் அழுத்துறேன், ஆக்சிலேட்டர் அழுத்துனா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுது. பிரேக் அடிச்சுனா மறுபடியும் பழையபடி அதே இடத்துக்கே வந்துருச்சு, பென் சிம்பிள் மாதிரி பழைய இடத்துக்கே வந்துருச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவி மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளவர் பாட்டு, அப்புறம் ஜிபிஎஸ் ஸ்க்ரீன். ஸோ ஜிபிஎஸ் ஸ்க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ராக ஒரு ஃபோனில் இருக்கிற மாதிரி ஸ்டாண்ட் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்மளோட பஸ்ஸோட எக்ஸ்ட்ரீ ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கைஸ். மோட் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் கீழே நல்லா இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயும், அதாவது இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏணி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து நின்று, அதாவது ஒரு பேசஞ்சருமே வந்து வச்சுக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அப்புறம் டிரைவருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வண்டியோட மிரரில் வந்து பார்த்திங்கன்னா திஸ்தி கயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மாலை அனிமேட் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அனிமேட் ஆகும். அந்த உள்ளே வந்து சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த குருவி, அது கூட வந்து அனிமேட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டியோட அனிமேஷன் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு, அதாவது நார்மலாக இருக்க இந்த மோடுக்கு வந்து மூணு அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மொதல் அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸோட ஹெட்லைட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ உள்ள ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கோவ் மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணுறேன், பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ முன்னாடி இந்த லைட்டுக்கும் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அனிமேஷன். நம்மளோட ரெண்டாவது அனிமேஷன் வந்து டாட்டா இன்ஜின் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெண்டாவது அனிமேஷன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சேஸ் மாலையெல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி டெக்ஸ்டர் இருக்கு. நம்மளோட மூணாவது அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டோம், எந்த அனிமேஷன்லேயும் வந்து இருந்திருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து இறங்கி போய் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் டோருமே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ். லைட் ஒர்க், நம்ம வந்து நார்மலாக வந்து லைட் எரியும் போது, லைட் ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வண்டியில் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனால் நமக்கு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட இது வந்து தெரியுது. இதே நான் வந்து ஹை பீம் வச்சேன் அப்படின்னா பஸ்ஸுக்குள்ளேயும் நம்ம லைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சேஸு அந்த இருக்குது பார்த்திங்களா டெக்ஸ்டரு, அதுலேயுமே வந்து லைட் எரியும். மித்தபடி அசா லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இறங்கி போய் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் வியூ பார்த்திங்கன்னா அசாலைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நான் வந்து உங்களுக்காண்டி பஸ்ஸுக்குள்ளேயுமே வந்து போய் காமிச்சிடறேன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருங்க. ஃப்ரண்ட்லேருந்து பேக்லேருந்து ஃப்ரண்ட் போகிறோம் கைஸ். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 2:2 தான், டூ ப்ளஸ் டூ தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து கம்பி, அப்புறம் ஒயிட் டியூப்லைட்டு எல்லாமே வந்து நல்லா இருக்குது கைஸ். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அசாலைட் ஆன் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த பச்சை கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி ஃபோட்டோலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பஸ்ஸோட கேபின். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் கேமர், இந்த இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடை வந்து அதாவது இந்த மோடை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ வாங்க அந்த பஸ் ஸ்டாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு பக்கத்துலேருந்து காமிச்சிடுறேன். பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஏற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே. வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு என்ன சொல்கிறது, இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வெளியே போஸ்டர்லாம் நிறைய ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், போஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்காங்க. தென் வேறு என்ன, அவ்வளோதாங்க. இந்த மோடு வந்து இவ்வளோ தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மோடு, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மோடை வந்து இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். பஸ்ஸுக்கு வந்து வீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்டு டைப், ஆக்சிடென்ட் ஆன டைப். ஸோ இப்போ வந்து அதையும் பார்த்துலாம் கைஸ். கைஸ் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன பஸ்ஸுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அந்த வண்டி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அனிமேஷன் எல்லாமே போன வண்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துடலாம். உள்ளே வந்து கேபினில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கைஸ். போனதில் என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து இருக்குது. என்ன வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து உடஞ்சனால, அதாவது வந்து இடித்தா எல்லாமே உடஞ்சிரும் பார்த்திங்களா. அதனால முன்னாடி உள்ள சாமி ஃபோட்டோவிலேருந்து கிளாக்கில் வந்து முள்ளெல்லாம் வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த குருவி மாதிரி வச்சுருந்தாங்க பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து போயிடுச்சு. தென் ஜிபிஎஸ் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது. சென்ட்ரல் அது சென்ட்ரல் வந்து ஃப்ளவர் பாட் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடுக்கு வந்து கிடையாது. சைடு கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரைட் சைடு மிரர் மட்டும்தான் வந்து கிளியராக தெரியும். லெஃப்ட் சைடு மிரர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பஸ்ஸோட எக்ஸ்ட்ரீவ்யூ. ஸோ பாருங்கள், டோரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சு போய் கிடக்கு. ஸோ நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணோம்னா பேக் சைடு டோர் மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்ச மாதிரி ரியலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி கம்பியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிருக்கு. கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி தொங்குற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்குள்ளே வந்து போய் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஏன்னா உள்ளே வந்து சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு உடஞ்சதெல்லாம் வந்து இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், சீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் கமுந்து போய் கிடக்கு சீட் எல்லாமே. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள், சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டோட இன்னொரு சீட்டு உள்ளே போகிற மாதிரிலாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பஸ்ஸோட சென்டர் கம்பி கூட வளைஞ்சிருக்க மாதிரி நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. மித்தபடி நம்ம அந்த பஸ்ஸில் உள்ளே எப்படி பார்த்தோமோ அதே தான் கைஸ். இங்கே பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி ஃபோட்டோ இருந்துச்சு, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி இதே வந்து காணோம். அப்புறம் முன்னாடி இந்த இடத்துல வந்து பாருங்கள், எல்லாமே வந்து கண்ணாடி வந்து உடஞ்ச மாதிரி ஸ்க்ராட்ச் ஆன மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த மோடோட அனிமேஷன் வந்து பார்த்துடலாம். இந்த மோடோட ஃபஸ்ட் அனிமேஷன், இந்த மோடுக்கு மூணு அனிமேஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஜின் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இன்ஜினோட கவர் வந்து கொஞ்சம் சேரடித்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் இருக்குது. நம்மளோட ரெண்டாவது அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்ச மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நில்லுங்க கைஸ், நான் மூணாவது அனிமேஷனும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அதாவது ஆன் பண்ணிவிட்டு இறங்கியே காமிக்கிறேன். நம்மளோட மூணாவது அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரேஜில் வந்து நிறுத்தி வச்சுருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கரேஜில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எப்படி இருக்குமோ, அதாவது அந்த வண்டி மேலே ஏற்றி நிறுத்துவாங்க பார்த்திங்களா. ஸோ அதை மாதிரி ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து KL16 கரேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரேஜ் மூணாவது அனிமேஷன். ரெண்டாவது அனிமேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டைம் பக்கத்தில் போய் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. மித்தபடி லைட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே தாங்க நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் தான் வந்து இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரெண்டு பேர் போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து இருக்கிற மாதிரியும், அப்புறம் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு மாடல் மாதிரி தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூந்து போகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி தான் வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸோட லைட் ஒர்க்ஸ் வந்து பார்த்தலாம். வண்டியோட லைட் ஒர்க்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு வந்து நம்ம அந்த வண்டிக்கு வந்து என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மட்டும் லைட் எரியாது கைஸ், அவ்வளோதான். மீது எல்லாமே வந்து அதே மாதிரி தான். ஒரு சைடு பல்ப் தான் எரியும், ஒரு சைடு இடிச்சனால பல்ப் எரியாது. மித்தபடி அசா லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் எப்படி இருந்துச்சோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மோடுமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஷேர் மோட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிவரியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பஸ்ஸுக்கும் தனித்தனியாக வேறு சேனல் லிங்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை வந்து பாருங்கள், உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும்.
மோடு மித்தப்படி லேக் இஷ்யூ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ரெண்டு மோடுமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் மோட்ஸ் லிங்க் தான் கைஸ். லிவரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு சேனலில் இருக்குது, ஸோ அதனால் அவங்களோட அதை மோட் டவுன்லோட் பண்ணுவீங்களா, ஸோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பாருங்கள் ஓகேங்களா, கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. தென் வேறு என்னென்னா அவ்வளோதான் கைஸ், இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணிகிட்டே தான் வரேன், அப்புறம் அப்படி இல்லைனா ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டு மோடுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சி யூ, டாடா.